எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, 14ஆம் தேதி மே மாதம் 2021ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாளில் வரும் அக்ஷய திருதியை நன்னாளில் மிகப்பெரிய ராஜயோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார், இந்த அக்ஷய திருதியை மூலமாக கோடீஸ்வர பிராப்தத்தை பெறக்கூடிய ராசியினர் யார் யார் என்பதை பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் இது. இப்பதிவினை முழுமையாக காணுங்கள். அக்ஷய திருதியை நன்னாள் இது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவிக்கு உரிதான ஒரு நாள். இந்நாள்ல சில வழிபாடுகளையும் மந்திரங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட வறுமையிலே சிக்கி தவிக்கக்கூடிய நண்பர்களும் மிகப்பெரிய அளவிற்கு பணக்காரர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம் கூறும் சத்தியமான ஒரு உண்மை. இப்படிப்பட்ட சிறப்பான அக்ஷய திருதியை நன்னாளில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 12 ராசிக்காரர்களுக்குமே யோகம் தான், சரிங்களா? அக்ஷய திருதிக்கு பிறகு 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோகம் தான். இருப்பினும் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கிறது. அக்ஷய திருதிக்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு யோகம் அடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த மாசத்துக்குள்ளேயே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது, ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. அது எந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கார நண்பர்கள். ரிஷப ராசிக்கார நண்பர்களுக்கும் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கும் இந்த அக்ஷய திருதியாகப்பட்டது அற்புதமான நற்பலன்களை அள்ளித்தரும் ஒரு நாளாக அமைகிறது. இனிவரும் நாட்கள் அனைத்தும் இவர்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைய போகிறது. அதே நேரத்துல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 நட்சத்திரக்காரர்களை சொல்லலாம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த அக்ஷய திருதியில் இருந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல ராஜயோகம் கிடைக்கும். அது என்ன நட்சத்திரக்காரர்கள்னு பாத்தீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளானது ராஜயோகம் அளிக்கும் நன்னாள். மற்றும் அக்ஷய திருதிக்கு பிறகு வரும் நாட்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு அற்புதமான நன்னாள். சில பேர் என்கிட்ட கேக்குறாங்க, சார் அக்ஷய திருதி வந்து ராஜயோகம் பெறணும்னா தங்கம் வாங்குங்கன்னு சொல்றாங்க. எங்ககிட்ட மணி இல்ல, அப்படியே மணி இருந்தாலும் வெளியே போயிட்டு கடையில தங்கம் வாங்க முடியாது இந்த முறை லாக்டவுன் அப்படிங்கிறாங்க. வீட்டுல சேஃபா இருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டுல சேஃபா இருங்க, வெளியில போகாதீங்க. வீட்லயே நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டுல உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை நீங்க ஒரு பாத்திரத்திலயோ தட்டுலயோ போட்டு நாம் அதை பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம், அதுவே போதும், சரிங்களா? நாம வந்து வெளியில போயிட்டு வாங்கணுங்கிறதுல அவசியம் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சேஃபா இருங்க. நான் எப்படி அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே வழிபாடுகளை செய்யணும், இந்த தங்கம் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் பொதுவா அக்ஷய திருதியில வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தாட்டி ஊரடங்கு இருக்கு, சோ நம்மளால வாங்க முடியாது. அந்த பொருளை வாங்கினால் நாம் பெறக்கூடிய பலன்களை காட்டிலும் மிகுதியான பலன்களை எப்படி பெறுவது அப்படிங்கறதுக்கான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோஸ் என்ன பார்க்கலன்னா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம பாருங்க, சரிங்க? அக்ஷய திருதியை நன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான யோகத்தினை தரக்கூடிய ஒரு நன்னாளாக அமைகிறது. மறக்காமல் அன்றைய நாள்ல காலையிலும் மாலையிலும் பெண்களின் கையால் வீட்டிலே தீபம் ஏற்றுங்கள். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, மாலையில விஷ்ணு முகூர்த்தத்துல தீபம் ஏற்றுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல அசைவம் புழங்க வேண்டாம். அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, பூஜை அறையை சுத்தம் பண்ணி குத்து விளக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்ய பாருங்க. இந்த 3ஐயுமே செய்யுங்க, போதும். மறுபடியும் சொல்றேன், சேஃபா இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாமல் வெளியே சுற்றுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள், அரசின் சொல்படி கேட்டு நடங்கள். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.